வெல்கம் பேக் அவர் சேனல் எட்டி கே அண்ட் சன்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம பெட்ஸோட அப்டேட் தான் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுடைய முயல். பாருங்கள் ரெண்டு என்ன செஞ்சிட்ருக்குன்னு, ஒன்று வந்து நல்லா தூங்கிட்டுருக்கு, இன்னொன்று வந்து அங்கே ஏதோ சாப்பிட்டுட்ருக்கு. பின்னாடி பாருங்கள் ஒரு கோழி அந்த முயலை ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கு, அது என்ன பண்ணுதுன்னு படுத்துட்டு. பார்த்திங்கன்னா இதான் நம்மளுக்குரிய புது கேஜ். இந்த கேஜ் வந்து 2000 ருபீஸ். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, மேலே வந்து சீட்டு போட்டிருக்கு. பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்மளோட தேர்டு கிளச் முயல் குட்டிலாம் இருக்குது, எல்லாம் வந்து வளர்ந்துட்டு. ஏன்னா இது வந்து மண்ணுக்குள்ளே போட்டது, மண்ணுக்குள்ளேருந்து எடுக்கும் போதே நல்லா பெருசாக தான் இருந்துச்சு. இந்த இப்போ காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, பாருங்கள் எல்லாம் நல்லா வளர்ந்து ஓட ஆரம்பிச்சிட்டா தான் வந்து இந்த கூட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். பாருங்க நான் உள்ளே போய் காமிக்கேன். இதில் வந்து நிறைய இருக்குது, அதெல்லாம் ஒரே இடத்துல குமிஞ்சிருக்கு. இதை இப்போ பாருங்கள் எல்லாம் எப்படி ஒன்று மேலே ஒன்று சூட்டுக்காக படுத்துருக்கு ஒரு கார்னரில். அது ரெண்டு மட்டும் தனியாக இருக்குது. எல்லாம் எப்படி படுத்துருக்குன்னு பாருங்கள். இதெல்லாமே வந்து ரெட் ஐ, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதான் வந்து நம்மளோட தேர்டு கிளச் குட்டிகள், இதெல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. பாருங்கள் எல்லாம் குமிஞ்சி கிடக்கு ஒன்று மேலே ஒன்று சூட்டுக்கு ஒரு கார்னரில். பார்த்திங்கன்னா இதான் நமக்குரிய ஆடு. இந்த ஆடு வந்து கடலை கொலை சாப்பிட்டுட்ருக்கு இப்போது. இது வந்து எல்லா பெட்ஸுக்கும் சாப்பிட்ற நேரம். பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணிகள்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் ஒரு செம்மறி ஆடு இருந்துச்சு, அந்த ஆடு வந்து இதில் தான் இருக்கும். அது வந்து சேல்ஸ் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா இந்த ஆடு ரெண்டும் இன்னும் இருக்குது, இதெல்லாம் வளர்ந்தப்புறம் தான் சேல்ஸ் ஆகும். இதுவும் கடலை கொலை சாப்பிட்டுட்ருக்கு. பாருங்கள் ரெண்டு எப்படி இருக்குன்னு. இந்த ஆடு முட்டுறதெல்லாம் அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லாம் சாப்பிடும் போது டிஸ்டர்ப் பண்ணதுனால கேமராவுக்கு போஸ் கொடுக்க மாட்டேங்கி. தாடிலாம் வளர்ந்துருக்கு எல்லாத்துக்கும். இதோட ரேட்டு வந்து 20000 ரூபா. இப்போ வந்து நான் வீடியோ எடுக்கிறதுனால இந்த கோழியெல்லாம் என்ன ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்ருக்கு. பாருங்கள் இது சேவலை பாருங்கள் எப்படி பார்த்துட்ருக்குன்னு. இங்கே பாருங்கள் மூணு கோழியும் சேர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்குது. ஒரு கூட்டமே பார்த்துட்ருக்கு. இதெல்லாமே வந்து புது கோழி. நீங்கள் பழைய வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறைய கோழி இருக்காது, இந்த வீடியோவில் நிறைய கோழி இருக்கும். பாருங்கள் இங்கே ஒரு சேவல் இருக்குது, இதுவும் வந்து புது சேவல் தான். பார்த்தீங்கன்னா நம்ம புது லவ் பேட்ஸ் கேஜ் வாங்கியிருக்கோம், நல்லா பெரிய கூடு தான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கலரே சும்மா சூப்பராக இருக்குது. இதில் மொத்தம் 15 லவ் பேர்ட்ஸ் இருக்குது. பாருங்கள் இந்த ரவுண்ட்லாம் வந்து அது நிற்கிறதுக்கு தான். எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஆளுக்கு ஒரு இடத்துல உட்காந்துருக்கு. இது வந்து ஏணிப்படி, இது வந்து கடையில் இருக்கும். பாருங்கள் ரெண்டு இருக்குது, இதில் பெருசு ஒன்று சின்னது ஒன்று. அப்படியே இறை சாப்பிட்டு எல்லாம் அப்படியே தான் மேலே ஏறி போவோம். இதில் ஒரு சின்னது இருக்குது பாருங்கள். மேலே ஒரு நிற்கிறக்கு இடம் இருக்குது, அதில் தான் வந்து அந்த ரவுண்டை தொங்க விட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லவ் பேர்ட்ஸ் மீட்டிங் பண்ணிகிட்ருக்கு. இந்த ப்ளூ கலர் வந்து மெயில், அந்த எல்லோ கலர் வந்து ஃபீமேல். இப்போ பாருங்கள் மெயில் ஓடிட்டு இப்போ ரெண்டும் டான்ஸ் ஆடும் பாருங்கள், மீட்டிங் டான்ஸ். இந்த இதுதான் மீட்டிங் டான்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான். பாருங்கள் எப்படி டான்ஸ் ஆடுதுன்னு. மெயில் வந்து கீழே கீழே போயிட்டு போயிட்டு வரும். இந்த டான்ஸை பாருங்கள், மீட்டிங் டான்ஸ். இப்போது ஃபீமேல் அந்த பக்கம் போனோடனே அதுவும் பின்னாடி போகுது.
கீழே போயிட்டு இப்போ மேலே போவோம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும், அதனால கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாருங்கள் எல்லாம் எப்படி இருக்குங்க. பாதி இது இறை சாப்பிட்டுருக்கு. இப்போ வந்து குஞ்சு காமிக்க, இதெல்லாம் வந்து வெளியே வந்த லவ் பேர்ட்ஸ் குஞ்சு. அந்த ஓரத்தில் இருக்கு பாருங்கள் ஒரு ப்ளூ கலர், அது வந்து சின்னதுலேயே வந்து வெளியே வந்துட்டு ப்ளூவும் கருப்பும் அதோட கலர். கீழே இருக்கு பாருங்கள் இன்னொரு இது ஒயிட்டும் ப்ளூவும், அதுவும் வந்து குஞ்சு தான், குளிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கு. கீழே பானைலாம் இருக்குது, இதில் தான் நம்ம முயல் படுத்துருக்கு. இங்கே ஒரு முயல் இருக்குது. இந்த நான் புதுசு பழைய நாலு முயல், இது ஒன்று. இன்னொரு முயல் பார்த்திங்கன்னா அது வந்து குட்டி போட்டிருக்கு மண்ணுக்குள்ளே. அது கரெக்டாக எந்த இடத்துல இருக்குன்னா இதோ இந்த இடத்துல தான் அது வந்து குழி தோண்டி இப்போ உள்ளே இருக்குது. குட்டிக்கு பால் கொடுத்துட்ருக்கு. இந்த இடத்துல தான் அது வந்து இருக்குது. இந்த பக்கம் உள்ள கேஜில் கோழி குஞ்செல்லாம் இருக்கு, நல்லா குஞ்செல்லாம் வளர்ந்துட்டு. இந்த சைஸ்ல உள்ள குஞ்சு ஒன்று வந்து 110 ரூபா. இங்கே பாருங்க நம்ம புறாலாம் இருக்கு. இதில் ஜாதி புறா இல்லை, சாதா புறா தான் எல்லாமே இருக்கு. எல்லாம் அப்படியே கேமரா எடுத்தோடனே அப்படியே வந்து பார்க்கு பாருங்க எப்படி இருக்குன்னு. இதுக்கு பக்கத்துக்கு இதில் தான் ஜாதி புறா இருக்குது பாருங்கள். இது ஒரு பேர், இன்னொரு பேர் வந்து இன்னொரு பக்கம் இருக்குது. இந்த ப்ரௌன் கலர் வந்து ஃபீமேல், இந்த பிளாக் வந்து மேல். அது வந்து அந்த செங்கலுக்கு நடுவில் முட்டை விட்டுருக்கு, ஆனால் இப்போ அடை காக்காமல் வந்து இறை சாப்பிட்டுருக்கு. இன்னொரு இது வந்து இந்த இதுக்குள்ளே இருக்குது. இந்த மெயில் வந்து இந்த டப்பாவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கு, அதனால் தெரில. இந்த கிரே கலர் வந்து மெயில் ஃபீமேல், பிளாக் கலர் வந்து மெயில். இது வந்து டபுள் கேஜ், மேலே ஒன்று கீழே ஒன்று பாருங்கள். கீழே ஒரு கேஜ் இருக்குது. இதுக்குள்ளே வந்து ஆஸ்திரேலியன் மொசல் இருக்குது. இது வந்து என்ன ஸ்பெஷல்னால் இது வந்து சாதா மயிலோட ரொம்ப பெருசாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே வித்தியாசம் தெரியும் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க. ஆஸ்திரேலியன் மொசல் இதுக்கோட பேர். இந்த இது வந்து சாதா மயில், இதையும் இதையும் பார்த்தீங்கனாலே தெரியும் அது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இது வந்து புதுசு, வாங்கி 2 நாள் தான் ஆச்சு. இதில் மொத்தம் 4 இருக்குது, ஏற்கனவே வெளியே 4 இருக்குது, ரெண்டையும் சேர்த்தா மொத்தம் 8 மயில். இதுவும் வந்து வெள்ளை கலரில் ரெட்டை தான் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது வந்து சாதா மொசல். இதையும் அதையும் பார்க்கும்போதே அது வந்து பெருசாக இருக்கும். பாருங்கள் டபுள் கேஜ், இதுக்கு கீழே தான் இருக்குது. இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிற கோழியோட வயசு வந்து 5 வருஷமாக இது உயிரோடு தான் இருக்குது. இதோட வயசு 5 வயசு பாருங்கள். இது வந்து எங்கிட்டே குஞ்சு பொறிச்சு வளர்ந்தது தான். இதுக்கு தான் இங்கே இருக்கிற கோழிலே வயசு ரொம்ப கூட. இதுக்கு வந்து 5 வயசு பார்த்திங்கன்னா. இப்போது வந்து நம்ம வந்திருக்கிறது வந்து இன்குபேட்டர். இதில் வந்து டைமர் ஓடிட்டுருக்கு. அந்த டைமர் எப்போது ஒருக்கா தான் லைட் எரியும், அந்த லைட் எரியத காமிக்க பாருங்கள். இங்கெல்லாம் வாட்டர்லாம் இருக்கும், ஏன்னா காற்று போகிறக்கு. உள்ளே வந்து முட்டை அடை வச்சிரும் அங்கே வந்து உள்ள பல்ப் இருக்கும். அந்த பல்ப் ஏறியனால ஹீட் ஆகி முட்டைலாம் பொறிக்கும். இது வந்து 4th கிளட்ச் முயல் குட்டி. இது இப்போது நேற்று எடுத்தது தான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து நல்லா வயிறு பெருசாக இருக்குது, பால் குடிச்சிருக்கு பார்த்திங்கன்னா. இப்போ டைமரில் நம்பர் மாறினதுனால லைட் எரியுது பாருங்கள். இப்படி தான் லைட் எரியும், கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா லைட் எரிஞ்சிட்டு அப்புறம் ஆஃப் ஆயிரும் பார்த்தீங்கன்னா. இப்போ ஆஃப் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் தான் எரியும்.
ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்க ஆன் ஆயிட்டு ஆஃப் ஆகும். பாருங்க முயல் குட்டி, இதுல மொத்தம் அஞ்சு முயல் குட்டி இருக்கு. இதுவும் வந்து மண்ணுக்குள்ள போட்டதான். நான் இதை வந்து ஃபர்ஸ்டே நாங்கள் எடுத்துட்டோம், அதே மாதிரி லேட் பண்ணாமல் மொத்தம் ஒம்பது குட்டி போட்டுச்சு. அதில் வந்து அஞ்சு குட்டி தான் உயிரோடு இருக்கு. பாருங்க எப்படி இருக்குன்னு. வைட்டன் இங்கே வா. இதை பாருங்க இப்போ வந்துட்டான். பாருங்க எந்திரிச்சு வரான். இதோட பேர் வந்து வைட்டன். அதான் வைட்டன் கூப்பிட்டா வந்துடும். இதான் வந்துட்டான். பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.